சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது அவனுடைய ஃப்ரெண்ட் ஜேசுவை காப்பாத்துறதுக்காக நம்ம சாய் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போயிருப்பான். அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னிக்கான வீடியோல பார்த்தறலாம். இதே நேரம் பிரசன்ட்ல இருக்கிற ஜேசு மைக்கத்துல இருந்து எழுந்திருச்சு. அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். லிமோனுடைய பெர்சன்டேஜ் செக் பண்ணி பார்த்தா அதிகமா இருக்கு. பாஸ்ல ஜேசுவோட அப்பாவும் கரெக்ட்டா ஒரு ட்ரக் மேல மோதற மாதிரி போயிட்டு இருக்காரு. நம்ம சாயும் காருக்கு வெளிய எட்டி பார்த்து கத்திட்டு இருக்கான். நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது, உங்க பையனும் உங்க ஃபேமிலியும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படினு. கரெக்ட்டா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கோரன் டைம் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஜேசுவோட அப்பா அந்த வேன்ல இருந்து வெளிய கொண்டு வந்து நம்ம சாய் தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கோரன் வந்து பலர்னவர் ஒரு போடு போட்டு, இன்னைக்கு உங்க பையன் ஜேசுவோட பர்த்டேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்ப நீங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்து இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சா மட்டும் உங்க வைஃபும் உங்க பையன் ஜேசுவும் சந்தோஷமா இருப்பாங்களா? அவங்க சொல்ற எல்லா விஷயமும் ஜேசுவோட அப்பாவுக்கும் சரின்னு படுது. இப்ப என் பையன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், ஆனா அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃப்ரைட் சிக்கன் கூட என்னால வாங்கி தர முடியல. உடனே நம்ம சாய் நீங்க எங்க வாங்குவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நானே அதை உங்க பையனுக்காக வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு கோரன் கூட ரோடோட அலைஞ்சிட்டு இருக்கான். ஃப்ரைட் சிக்கன் எங்க கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல எல்லா கடையும் மூடி இருக்கு. ஒரே ஒரு இடத்த தவிர அந்த கடையுடைய பேரை படிச்சதும் நம்ம கோரனுக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பா இப்ப இந்த விஷயத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்றது டைரக்டருடைய வேலையா இருக்கும் அப்படின்னு. கடைக்குள்ள போய் பார்த்தா வேற யாருமே இல்ல, இவங்க தான் சிக்கன்ல ஃப்ரை பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சதும் கோரன் ஜேசுடைய ஃபேமிலிக்காக பாசிட்டிவா சில விஷயங்களை எழுதி அந்த பார்சல்லயே வைக்கிறாங்க. சாய் வேற அங்க இருக்கிற எல்லோ கலர் கோழி மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு கோரனுக்காக ஒரு பிளாக் கலர் காஸ்டியூம் எடுத்து தந்துட்டு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கான். என்னால முடியாதுன்னு அவங்க எவ்வளவு சொல்லியோ அடம் பிடிச்ச அந்த காஸ்டியூமை போட வச்சிடறான். அந்த பார்சல் எல்லாம் எடுத்துட்டு டெலிவரி பண்றதுக்காக போகும்போது கூட நம்ம சாய் கோரன டைட்டா புடிச்சுதான் அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் என்ன அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்னு கேட்க, அவ எடுத்து ஷோல்டரை புடிச்சா நான் அவனுடைய ஃப்ரெண்டும் இல்ல. நம்ம சாய் வேற என்னதான் பண்றது, சம்பந்தமே இல்லாம ஒரே ஒரு கையை மட்டும் அவனுடைய ஹெல்மெட் மேல வச்சிருக்கான். அவங்க இதுக்கும் கடுப்பாகி பதில் சொல்றதுக்கு தான் வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவனே சொல்லிடுறான், நீங்க தான் என்னுடைய டீமுடைய ஹெட், அட்லீஸ்ட் அதுக்காவது உங்களுடைய ஹெல்மெட்ல கை வைக்கிறதுக்கு பெர்மிஷன் தாங்க. கட் பண்ண ஹாஸ்பிடல்ல ரீச் ஆனது ரெண்டு பேருமே இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜேசுடைய பர்த்டே, பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கோரனுடைய கையை பிடிச்சி டான்ஸ் ஆட வச்சிட்டு இருக்கான். இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜேசு அப்புறம் அவனுடைய அப்பா அம்மா மூணு பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. அவரும் அந்த பார்சல் எடுத்து அவருடைய பையனுக்கு தந்துட்டு பாசிட்டிவா பேசிட்டு இருக்காரு. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பாஸ்ட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக், டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு வந்ததும் நம்ம சாய்க்கு அவனுடைய அப்பா ஞாபகம் வந்திருக்கும். அவனுடைய அப்பா பிசினஸ் ட்ரிப்காக வெளியே போயிட்டு இருக்காரு. அவர் போறதை பத்தி கூட கவலைப்படாம நம்ம சின்ன வயசு சாய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒன்னா ரோட்ல விளையாடிட்டு இருக்கான். அப்ப வேக வேகமா அங்க ஓடி வர நம்ம சாய் சின்ன வயசு சாய தூக்கிட்டு, உங்க அப்பாவை இதுக்கு அப்புறம் பாக்க போறியான்னு எனக்கு தெரியல, நீ அவரை மிஸ் பண்ணுவேன், அதனால இப்பவே மீட் பண்ணி பேசுற, அதே மாதிரி நீ வெயிட்டா இருக்க, தயவு செஞ்சு சாப்பிடுற வேலையை கம்மி பண்ணு. கோரனுடைய ஹெல்ப் பண்ண அவருடைய கார் நிறுத்தி சின்ன வயசு சாய் அவர்கிட்டே கொடுத்துட்டு இவனும் போய் அவருடைய அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்பா நான் உங்களை பார்த்ததுல சந்தோஷம், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், யாரு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அவர் கேட்க, உடனே நம்ம சாய் இல்ல இல்ல இதெல்லாம் நான் சொல்லல, உங்க பையன் சாய் தான் வர்ற வழி என்கிட்ட சொன்னான், எனக்காக நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி கூட நீங்க ஒன்னு நின்னு போட்டோ எடுத்துக்கோங்க, உங்களுக்காக நானே அதை எடுத்து தரேன். நம்ம சாய் அவருடைய லைஃப்ல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்றான், இதனால அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப அப்டே கட் பண்ண பிரசன்ட்ல காட்டுறாங்க, அட்லீஸ்ட் நம்ம சாய் பண்ண வேலையால இப்ப அவங்களுடைய வீட்டுல ஒரே ஒரு ஃபேமிலி போட்டோ ஆகுது இருக்கு, எல்லாருமே ஒன்னா இருக்கிற மாதிரி. அங்க ஒரு வழியா பிரச்சனையை முடிச்சுட்டு இங்க வந்தா ஜேசு பில்டிங்ல இருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம சாய் தான் பாஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த ஃப்ரைட் சிக்கன் எடுத்துட்டு போய், இது உனக்கு வேணும்னா ஒழுங்கா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பிடுற வேலையை மட்டும் பாரு, நீங்க எல்லாம் யாரு, என் ஃப்ரெண்ட் சாய் தான் உங்களை அனுப்பினானு சொல்லி கேட்க, ஆமா எங்களுக்கு சாய் நல்லா தெரியும், அவன் கொஞ்ச நாள்லயே கோமால இருந்து எழுந்திருச்சிருவான். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஜேசுவும் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது, இவங்க யாருக்கும் எதுவும் புரியல, என்னாச்சு இப்ப எதுக்கு எழுதிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, இந்த ஃப்ரைட் சிக்கன் எங்க வாங்கினீங்க, டேஸ்டே நல்லா இல்ல அப்படின்னு கடுப்பாகி அங்க இருந்து எழுந்து போயிடுறான். நம்ம சாய் வந்து டேஸ்ட் பார்த்தப்பறம் தான் தெரியுது, இப்படி ஒரு ஃப்ரைட் சிக்கனை நம்ம இவனுக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தந்திருக்கோம், அங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா தானே இருந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவனுடைய டீம்மேட்ஸ்க்கு கொடுத்து அவன் சாப்பிட சொன்னா வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக், கோரன் கிரிம் ரீப்பருடைய டீம்ல ஜாயின் பண்ணி இருக்கும்போது அவங்களும் சோல கலெக்ட் பண்ணி ஆஃப்டர் லைஃப் அனுப்பக்கூடிய அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிற கிரிமினல் சோல்லா இருப்பாங்கல்ல, அவங்களை பிடிச்சி மிரட்டி ஆஃப்டர் லைஃப் அனுப்புற வேலை தான். ஒரு நாள் இவங்களும் பார்க்கும் ஒன்னா போகும்போது சூசைட் பண்றதுக்காக ஒரு ஆள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா அவங்க கண்ணு முன்னாடி அப்படி நடக்கிறத பார்த்துட்டு நம்ம கோரனால அமைதியா இருக்க முடியல, அவனை போய் காப்பாத்த ட்ரை பண்ணும்போது பார்க் வந்து கோரனை தடுக்க ஆரம்பிச்சிருப்பான். இறந்து போகணும்னு அவன் எடுத்திருக்கிற முடிவு எதுக்காக நீ சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பார்க் அவங்களை பிரஷர் பண்றதுனால அந்த ஆள் அவங்க கீழே விட்டுறாங்க, அவனும் விழுந்து இறந்து போயிடுறான். கட் பண்ண பிளாஷ்பேக்ல முடிஞ்சு பிரசன்ட் லிம் கோரன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவனுடைய ஆபீஸ்ல நீங்க பாஸ்ட்க்கு போன பிறமும் கூட அவருடைய பவர் யூஸ் பண்ணிட்டீங்க, இந்த விஷயம் டைரக்டருக்கு தெரிய வந்துருச்சு, கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு லிம்முடைய வாட்ச்ல அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே கோரன் அவனை பார்த்து, நீ ரொம்ப நாளா அந்த பர்சனை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, அந்த பர்சனை கண்டுபிடிச்சது இந்த டிபார்ட்மெண்ட்
சண்ட போட ஆரம்பிக்கிறான்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.